ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, பழைய பட்டு புடவையில் எப்படி கவுன் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். லாங் கவுனு வாங்க, நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த சாரீயில் நமக்கு தேவையில்லாத பகுதியான இந்த முந்தானியை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த முந்தானியை கையில் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம், ஏன்னா இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கு இல்லையா. இந்த பகுதியை நம்ம கையில் செட் பண்ணோம்னா ட்ரெஸ்ஸே ஓவரால் லுக் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு முந்தானியை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு சைடும் சேம் சைஸில் பார்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சைடு பார்டரை கட் பண்ணிவிட்டு அதை கீழே நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்போ என்னென்னா லாங்காக கிடைக்கும், நல்ல பெரிய பார்டர் கிடைக்கும் நமக்கு. அதனால் அந்த ஒன் சைடு பார்டரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். இது வந்து கீழ்ப்பகுதி. இது வந்து எப்படின்னா நம்ம 50 inches எடுத்துக்கிறோம். கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணி 50 inches. இது பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ்க்குள்ள அளவு நான் காமிக்கிறேன். உங்கள் சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மடிப்பு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கிளாத் எடுத்துக்கலாம். 50 inches நார்மலான அளவு தான். நீங்கள் எல்லுக்கும் ட்ரை பண்ணலாம், எக்ஸலுக்கும் ட்ரை பண்ணலாம், டபுள் எக்ஸலுக்கும் ட்ரை பண்ணலாம். 50 inches டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும், ஓகேங்களா. அடுத்தது லைனிங் கிளாத். லைனிங் கிளாத் டபுளாக ஃபோல்ட் பண்ணி 35 inches எடுத்திருக்கேன். இது போதுமான அளவு தான், ஏன்னா மேலே வைக்கிற அளவுக்கு ஃபோல்டிங் வந்து கீழே நம்ம வைக்க மாட்டோம். நடக்கும்போது தட்டக்கூடாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் நல்ல லூஸாக கிளாத் வைப்போம், ஓகேங்களா. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது டாப்க்கான அளவு எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டாப் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். டாப்புக்கு பார்த்தீங்கன்னா 15 inches ஹைட்டும் 13 inches வித்தும் எடுத்துக்கிறோம். 11 inches பாடியோட அளவு, 2 inches எக்ஸ்ட்ரா கிளாத், அதனால தான் 13 inches. இப்போ 3 inches ஷோல்டர், 3 inches நெக்குக்கு நான் விட்டுருக்கேன். இப்போ ஷோல்டர்லேருந்து ஆம் ஹோல் அளவு நான் வந்து 6 inches வச்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்ல முடியாது, நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மெஷர்மெண்ட்ஸ் மாறும். இப்போ ஆம் ஹோல் ரவுண்டுக்கு நம்ம 1.5 inches வைக்கிறோம். இது வந்து பொதுவான அளவு தான், 1.5 inches. ஸோ அந்த அளவை வச்சு நம்ம அப்படியே ஆம் ஹோலை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நான் 6 inches எடுத்திருக்கேன். 6 inches பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சேர்த்த மாதிரி நான் ஒரே அளவாக எடுத்திருக்கேன். இப்போ யூ நெக் தான் போட போகிறேன். ஸோ அதனால் யூ நெக்குக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வேஸ்ட் ரவுண்ட் கிட்டே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1.5 inches மார்க் பண்ணி நம்ம ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம். சில பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு 1 கொடுத்தா கரெக்டாக இருக்கும், சில பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு 1.5 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அப்படி கொடுத்தோம்னா நம்மளை பாடியோட வந்து ஃப்ளவர் பாட் மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கும். அது வந்து நம்ம பாடியில் பர்ஃபெக்டான ஃபிட்டிங் ஏற்படுத்தும். ஸோ அதுக்காக தான் அந்த வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 1.5 inches நம்ம வந்து நம்ம மார்க் கொடுக்கறதுக்கான அளவு. இப்போ நம்ம கட் பண்ண லைனிங்கை வச்சு மெயின் ஃபேப்ரிக்கில் பின் குத்திட்டு, பால் ஹெட் பின் குத்திட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து நான் ஹைட்டு 11 inches எடுத்திருக்கேன். வித்து பார்த்திங்கன்னா 10 inches எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா கை தைக்கிறதுக்கான அளவையும் நான் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். இப்போ கேப் ஹைட் 3 inches வித்து அதுலேருந்து ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. ஸோ நான் கைக்கு வந்து லைனிங் சில சமயம் போடுவேன், சில சமயம் போட மாட்டேன். ஸோ அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது. கீழேயும் ஒரு 1 inches மார்க் பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்லீவ், டாப், பாட்டம் மூணுத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட் இப்போ டாப்பை பொறுத்த வரையும் லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும், லைனிங்கோட நல்ல பக்கத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு நெக்கை ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஷேப் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கிளாத்தை பேக் சைட் நம்ம திருப்பி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கட் அந்த இடத்துலலாம் சின்ன சின்ன கட்டிங் கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த வளைவு பகுதியெலாம் கரெக்டாக நமக்கு திரும்பும், ஓகேங்களா. பிகினர்ஸாக இருந்தால் இப்படி வந்து நீங்கள் நெக் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டான உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணும்போதே அந்த யூ ஷேப் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைச்சிருக்கும். இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் பேக் சைடும் நீங்கள் இதே மாதிரியே கட் பண்ணி தச்சுருங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நீட்டான ஒரு அளவு கிடைக்கும், நெக்கும் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு அமையும், ஓகேங்களா. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை ஃப்ரண்ட் பக்கமாக வச்சு, அதை நல்ல பக்கமும் நல்ல பக்கத்தையும் வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 inches இல்லைன்னா அந்த 1.4 inches இந்த அளவுலேயே நம்ம வந்து அந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக அமையும் உங்களுக்கு. இப்போ அப்படியே நம்ம கிளாத்தை பேக் சைடாக திருப்பிக்கலாம். இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்லீவுக்கு மேலே வந்து ஸ்டிச்சஸ் தெரியாது. வேணாங்கிறவங்க இப்படியே வச்சு ஒரு அயன் பண்ணிட்டாலே போதும், இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து பார்டர் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் பாட்டத்துக்கு. அதாவது ரெண்டு பார்டரையும் ஒன்றா வச்சு அந்த பார்டரோட டிசைன் மட்டும் தெரிகிற அளவுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டிச்சஸாக போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். இப்போ என்னென்னா, இப்போ டாப்போட ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் ரெண்டு பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஷோல்டரில் சிங்கிள் ஸ்டிச்சஸ் கொடுக்கக்கூடாது. எப்போயுமே ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து லைனிங் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கிட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது கட கட கடன் வேலை முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து கரெக்டாக நம்ம கொடுத்துருக்க ஹாஃப் இன்ச் அளவுலேயே நம்ம கொடுத்துக்கிட்டே வரும். அப்போ தான் ஸ்லீவோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக அமையும் நமக்கு. இதோ பாருங்கள், இப்போ ஸ்லீவ் நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு, ஓகேங்களா? ரெண்டு சைடும் அதே மாதிரியே நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம பாடியோட மெஷர்மெண்ட்ஸ் பொறுத்து அந்த கிளாத்தில் நம்ம ஓரத்தில் நம்ம லைனிங் போட்டு வச்சுக்கணும், ஓகேங்களா? அதை நம்ம கரெக்டாக அடிச்சிடணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே உள்ள பாட்டத்துக்கு ஃப்ளிட்ஸ் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். எவ்வளோ பாடியோட அளவு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி 1 இன்ச்சஸோ 1.5 இன்ச்சஸோ மடிப்பு எடுக்கணும். மடிப்பு வந்து சில பேர் கடகடன் எடுப்பாங்க, சில பேர் விரல் வச்ச அளவு வச்சும் எடுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு பொறுத்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதை நீட்டாக பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடிப்பு எடுத்து அந்த இடத்த நம்ம அழகாக முடிச்சிடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டிச்சஸ் முடித்ததுக்கப்புறம் லைனிங்கையும் நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி மேலே ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அந்த ஃபோல்டிங் வந்து தெரியணுங்கிறதுக்காக கொடுத்துக்க போகிறோம். லைனிங்கும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ ஓவராலாக முடித்தோடனே இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து மேலே பாட்டத்தையும் கீழேயும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெஸ்ஸோட முன்னாடி வந்து ரொம்ப பிளெயினாக இருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம கவர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்டரில் மீதி இருந்த கிளாத்தை வச்சு நம்ம அளவெடுக்கிறோம். இப்போ என்னென்னா நெக்கோட சென்டரை பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு கிளாத் கட் பண்ணி 4 மூலையும் நம்ம கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஏன்னா மாறிடக்கூடாது இல்லையா அளவு. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் நவுந்துரும், அப்போ ட்ரையாங்கிள் சென்டரில் வராது. ஸோ அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அதை வந்து நம்ம அழகாக பொறுமையாக அதை வச்சு நம்ம ஆரம்பித்து 4 இடத்தையும் முடிக்கிற மாதிரி நம்ம அது மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுற போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் ஒரு டிசைன் நம்ம இதில் ஏற்படுத்திட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ சென்டரில் இது வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கிளாத்தை வந்து நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுக்க போகிறோம். லைனிங் மேலே வர மாதிரி வச்சுட்டு ரெண்டு கார்னரையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஸ்டிச்சஸ், அதாவது பாடியோட கார்னரையும் பாவாடையோட கார்னரையும் வச்சு ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ என்னென்னா ரவுண்டாக ரொட்டேஷனில் நம்ம வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரணும். ரவுண்டாகவே ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் கவுன் மாதிரி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்லீவ்லேருந்து டைரெக்டாக அப்படியே ஃபுல்லாக அடிப்பாங்க. அது கொஞ்சம் பாவாடை சட்டை மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள், இதுதான் இதோட ஃபுல் லுக். நான் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். என் சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.